மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை. குழந்தைகளுக்கான சினிமா அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிட்டே வருது அப்படிங்கிற சூழலில் வந்திருக்கக்கூடிய ஒரு குழந்தைகளுக்கான சினிமா தான் மை டியர் பூதம் அப்படிங்கிற திரைப்படம். பிரபுதேவா, ரம்யா நபிசன், சம்யுக்தா, அஸ்வத் நாலு பேரும் நடிச்சிருக்காங்க. இது இல்லாமல் நிறைய பேர் அங்கங்கே வருகிறார்கள். படத்துடைய ஒன்லைன் பாசிட்டிவ்ஸ் பெர்ஃபார்மன்ஸஸ் எது பெட்டராக இருந்திருக்கலாம் வெர்டிக்ட் அதான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்ரீனி, பூதா பூதங்களின் தலைவன் கர்க்கி முகி அப்படிங்கிற ரோலில் பிரபுதேவா நடிச்சிருக்காரு. என்னென்னா, அவரோட பையனை காப்பாற்றுறதுக்காக ஒரு முனிவரோட சாபத்தை இவர் வாங்கிக்கிறாரு. அந்த முனிவர் வச்ச சாபம் அப்படின்னா என்னென்னு பார்த்தா, இவர் வந்து சிலையாக மாற்றி பூமிக்குள்ளே புதைக்கிறது. அந்த சிலை யார் மீட்டெடுக்கிறாங்களோ அவங்க தான் ஆப்வியஸ்லி பூதத்தை வந்து வெளியே கொண்டு வருவாங்க. அப்படிங்கும்போது நம்ம அஸ்வத் அந்த சின்ன பையன் வந்து பிரபுதேவா வந்து வெளியே கொண்டு வரான். ஸோ பிரபுதேவாவும் அந்த பூதமும் ஃப்ரெண்டாக வராங்க. இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டி பிரபுதேவா திரும்பவும் தன்னோட லோகத்துக்கு போகிறதுக்கு என்ன ஹெல்ப் வேணும், அதை எப்படி செஞ்சாங்க, போனாங்களா இல்லையா அப்படிங்கிறதான் இந்த படத்தோட ஒன்லைன். படத்தில் பெர்ஃபார்மன்ஸஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, பிரபுதேவோடைய பெர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 50 days இந்த படத்துக்கான ஷூட்டிங் அப்படின்னா மொத்தமாகவே மொட்டை அடிச்சுட்டு இங்கே மட்டும் தான் முடி வச்சிருக்கணும் அப்படிங்கிறப்ப வேறு எந்த ஷூட்டுக்கும் போக முடியாது, வெளியும் சுற்ற முடியாது. ஆமாம், எவ்வளோக்கு எவ்வளோ அந்த ரோலை ஃபன்னியராக பண்ண முடியுமோ அதை பண்ணியிருக்காரு. ரீசெண்டாக தான் அலாவுதீன் படத்தில் வில் ஸ்மித் பண்ணியிருப்பாரு. ஸோ வில் ஸ்மித்தோட ஒரு தமிழ் வெர்ஷனாக தான் நான் பிரபுதேவா பார்க்க முடிஞ்சு. அவ்வளோ ஜோவியலாக, அவ்வளோ ஃபன்னியாக டான்ஸ் ஆடுறதுல ஆரம்பிச்சு சில விஷயங்களுக்கு பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக எக்ஸாக்ரேட் பண்ணிட்டு சில விஷயங்களை பண்ணுறதாகட்டும்னு பிரபுதேவா முழுக்க முழுக்க ஒரு குழந்தைகளுக்கான ஹீரோவாக இந்த படத்தில் மாறியிருக்காருனே சொல்லலாம். பிரபுதேவா நாம் இருவர் நமக்கு இருவர் பிரபுதேவா மாதிரி ஒரு காமிக்கல் டைமிங்கோட பயங்கரமாக பண்ணியிருந்தாரு. படத்தோட பாசிட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா, இந்த பூதங்களோட கதை அப்படிங்கிறது நம்ம அலாவுதீன் காலத்துல நம்ம நிறையவே சொல்லிட்டு தான் வரோம். நிறைய படங்கள் வந்துச்சு, தமிழ்லையும் வந்திருக்கு, மற்ற மொழிகளும் வந்திருக்கு. ஆனால் அதில் எல்லாமே ஒரு சின்ன அந்நிய தன்மை வந்து இருக்கும். என்ன இருந்தாலும் இது வந்து ஒரு அராபோட கதை, ஒரு அரபு நாட்டோட கதை அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும். பட் இங்கே வந்து தமிழுக்கு ஏற்ற மாதிரியான சில மாற்றங்கள், சில கதாபாத்திரங்கள் அப்படி மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சேர்த்துருக்காங்க. இன்ஃபேக்ட் சொல்லணும்னா, நம்ம முன்னாடி இந்த சன் டிவி சீரியலில் வேறு டிவி சீரியல்லாம் ஒரு கதை மாதிரி வந்திருக்கும், அந்த அதவே கொஞ்சம் மெச்சூர்டாக எழுதினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு ஸ்டோரி லைனில் இது வந்திருக்கு. ரொம்ப ரிலேட் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஸ்டோரி லைன் தான் அப்படின்னு சொல்லலாம். படத்தில் எனக்கு பிரச்சனைகளாக தோன்ற விஷயங்கள், இது ஒரு குழந்தைகள் சினிமா அப்படிங்கிறப்பவே வந்து அஸ்வத் ஏற்றிருக்கும் அந்த கதாபாத்திரத்துக்கு வந்து ஸ்டாமரிங் இருக்கிற ஒரு குழந்தையா, அந்த ஸ்டாமரிங் இருக்குது அப்படிங்கிறனால அந்த குழந்தைய அந்த சொசைட்டி, அதே மாதிரி அவங்க அம்மா, ஸ்கூலில் இருக்கிற கிட்ஸு, டீச்சர், இவங்க எல்லோரும் எப்படி டீல் பண்ணுறாங்க, அந்த குழந்தை மேலே தான் எல்லா பழியும் விழுகுதுங்கிற மாதிரிலாம் எடுத்திருக்காங்க. ஸ்டாமரிங் அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை தான், அது ஒரு நோய் கிடையாது அப்படிங்கிறது படத்தில் சொல்லப்பட்டாலும், ஒரு ஸ்கூலில் இருக்கிற கூட இருக்கிற பசங்க டீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற அந்த லெவல் வரைக்கும் அதை எடுத்திருந்தா கூட பிரச்சனை இல்லை. இது கிட்டத்தட்ட அங்கே இருக்கிற மளிகை கடைக்காரர் ஆரம்பித்து, ஸ்கூல் டீச்சரில் ஆரம்பித்து, எல்லாருமே அதை டீமீன் பண்ணுறாங்கன்னு எடுக்கிறது எல்லாமே வந்து ஒரு சினிமேட்டிக் லிபர்ட்டி அப்படிங்கிற பேரில் நம்ம என்ன வேணால் எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த படம் காட்டுதோ அப்படிங்கிற ஒரு வருத்தம் வந்து எனக்கு படம் ஆரம்பிச்சதுலே இருந்துச்சு. இன்ஃபேக்ட் அந்த குழந்தை வந்து என்ன சொல்லுது வருது அப்படின்னு அப்படிங்கிறத கூட புரிஞ்சிக்க முடியாத ஒரு அம்மாவாக ரம்யா நபிசனை போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. வேக வேகமாக போய் நீ வந்து பால் தானே கேட்ட, பாயசம் தானே கேட்ட அப்படின்னு ஒரு நிமிஷத்தில் அவங்க எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துடுறாங்க. ஸ்டில் இவங்க இத்தனை ப்ரிப்பேர் பண்ண வரைக்குமே அந்த குழந்தையினால பார்க்க மேலே என்னமே சொல்ல முடியல அப்படிங்கிற மாதிரி காட்சிப்படுத்துறலாம் வந்து என்ன விதமான ஒரு ஹியூமர், இல்லை இது வந்து இப்படி தான் ஒரு சென்டிமெண்ட்டை நீங்கள் வந்து ஒரு ஸ்கிரிப்டில் எழுதுவீங்களா அப்படின்னு நினைக்கிறப்பவே வந்து லிட்ரலி ரொம்பவே எனக்கு வந்து படம் பார்க்குறப்ப லிட்ரலாக எரிச்சலாச்சு. கமெண்ட்ல வந்து இல்ல இல்ல இப்படிதான் நடக்குது அப்படிலாம் நீங்க ஒரு ஃபீல் பண்ணலாம், ஸ்டில் எனக்குமே ஸ்டாமரிங் இருக்கு. நான் ஒரு ஸ்டாமரிங் கிட்டா யார் யார் நக்கல் பண்ணுவாங்க, ஒரு பெற்ற தாயை வச்சுட்டு இந்த மாதிரிலாம் சீன்ஸ் யாருமே யோசிக்க மாட்டாங்க. பிளீஸ் அடுத்தடுத்தாவது இந்த அளவுக்கு அதை வந்து நீங்க சினிமேட்டிக்காக மாத்தணும்னு அவசியம் கிடையாது, ஜஸ்ட் ஒரு சஜஷன் அவ்வளவுதான். இன்னொரு பெரிய மைனஸ் என்னன்னா, செகண்ட் ஹாஃபில் படம் ஒரு கட்டத்தில் முடிஞ்சு போன ஃபீல் வந்து நமக்கு வந்துடுது. அதுக்கப்புறமே பயங்கரமாக சில காட்சிகள் இன்னும் ஒரு கதையில் ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட டாக்டரை வச்செல்லாம் ஒரு ஸ்டோரி லைன் கொண்டு போயிருக்காங்க. இதெல்லாம் ஏன் அப்படின்னு தெரியல. படம் வந்து 2.5 hours தான் எடுக்கணும், இங்கே யாரும் கம்பல் பண்ணல. நீங்கள் 1.5 hours முடிச்சாலும் சந்தோஷம் தான், 1.5 hours முடிச்சாலும் சந்தோஷம் தான். கதை எப்போ முடியுது அப்படிங்கிறது வந்து ஒரு டைரக்டருக்கோ இல்லை கதை எழுதுகளுக்கோ நிச்சயமாக தெரிஞ்சிருக்கணும். இந்த படத்தில் தேவையில்லாமல் காட்சிகள் சிலது கிளைமேக்ஸ் அப்படிங்கிற பேரில் இன்னுமே போயிட்டே இருந்திருக்கோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்குது. மொத்தத்தில் ராகவன் இயக்கியிருக்கிற இந்த மை டியர் பூதம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க குழந்தைகளுக்கான ஒரு படம். பிரபுதேவா வர்ற காட்சிகள் எல்லாமே அவ்வளோ ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. இந்த மாதிரியான ஸ்டாமரிங் கிட்ஸ் நக்கல் பண்ணுறது தப்பு அப்படிங்கிறதுமே சொல்லியிருக்காங்க. ஸ்டில் இன்னுமே கொஞ்சம் சென்சிபிளாக எடுத்துருக்கலாம் அப்படிங்கிறது தான் எங்களோட ரிவ்யூ. வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு படத்தை பற்றி நிச்சயம் பேசுகிறோம். நன்றி. மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ், மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ், மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை.